அடுப்பில் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடான 2 கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. அப்புறம் 2 உளுத்தம்பருப்பு, கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்து வந்தப்பறம் ஒரு 2 பச்சை மிளகாய் சீவி போட்டுக்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு, 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா ஆட் பண்ணிட்டாங்க. நல்லா வதங்கணும் இருக்குங்களா? ஆமாம், நல்லா ஒரு பாதி அளவு, நல்லா பாதி அளவு வதங்கணும். வதங்கணும். பிரியாணிக்கு எப்படி வதங்கணுமோ அதே மாதிரி வதங்கணும். தனி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கருவேப்பிலை மல்லி, இது கூட சீவி வச்சிருக்கிற பீட்ரூட்டு, ஒரு 2 டம்ளர் அரிசிக்கு, 2 டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்க? ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் இருக்கும். 1/2 கிலோ பீட்ரூட்டு, அதாவது ஒரு 2 பெரிய பீட்ரூட் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2 பெரிய பீட்ரூட் எடுத்திருக்காங்க. இதுக்கான அளவு உப்பு போட்டுக்கிறோம். பீட்ரூட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச பாதி பேரில் பீட்ரூட் பிடிக்காதுங்க யாருக்குமே. பீட்ரூட்டை அந்த கலரை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன், அந்த பச்சை வாசனையும் இருக்காது, அவங்களுக்கு அது பீட்ரூட் சாப்பிட்றோங்கிறதும் தெரியாது. பீட்ரூட் பாதி அளவு வெந்துருச்சு. இந்த இதில் தேங்காய் பால் செஞ்சு வச்சுருக்குறோம், அந்த தேங்காய் பால் இதில் ஊற்றிக்கிறோம். தேங்காய் பால் ஊற்றுறாங்க. தேங்காய் பால் எவ்வளோம்மா? 1 மூடி, 1 மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்குறோம். அதாவது ஒரு தேங்காயில் 1 மூடி மட்டும் எடுத்து 2 பால் எடுத்துருக்கீங்க அப்படிதானம்மா? ஆமாம். ஓட்டி 1 பால், அடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு 1 பால். அந்த பக்கத்து தண்ணிமா சாதத்துக்குங்களா? ம், சாதத்துக்கு வச்சுருக்கோம். சாதத்துக்கு அந்த தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்குறோம். ஓகே ஓகேம்மா. அவங்க அரிசிக்கு தேவையான அளவு எடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க? 1 டம்ளர் அரிசினா? 2 டம்ளர் அரிசி. 2 டம்ளர் அரிசிக்கு எத்தனை டம்ளர் தண்ணி வச்சுருக்கீங்க? 4 டம்ளர் தண்ணி. 4 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. இதுக்குண்டானது உப்பு அளவு பார்த்து போட்டுக்கணும். 2 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் போட்டுக்கிறோம். 2ங்கிறது ஒன்று சேர்த்து போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் அரிசி போட்டுடுறோம். குக்கருக்கு வெயிட் போட்டாச்சு, நம்மளும் வெயிட் பண்ணணும். நம்மளும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சைடு நம்மளோட பீட்ரூட் பிரியாணி குக்கரில் ரெடி ஆகிட்டுருக்கு. வெயிட் போட்டு வேலை முடித்தாச்சு. இது விசில் வர்றது மட்டும்தான் அதில் வேலை. இன்னொரு சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மீல் மேக்கர் வச்சு பெப்பர் ஃப்ரை. நீங்கள் மட்டனில் பெப்பர் ஃப்ரை பார்த்துருப்பீங்க. ஸோ இது மட்டன் பீஸ் மாதிரியே தான் இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெப்பர் ஃப்ரை. வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்கணும். அம்மா, எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ணுறீங்களா? இதை தூக்கி இந்த அடுப்புக்கு மாற்றிடுங்க. இதை தூக்கி அந்த பக்கம் வைக்கலாமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
என்ன பொடி மாது? மல்லிப்பொடி. மல்லித்தூள். மல்லித்தூள் 2 ஸ்பூனு. கரம் மசாலா தனோண்டு அது 1 ஸ்பூனு. மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் மஞ்சத்தூள். மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் அதையும் வதக்கிட்டு தயிர் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுக்கிறோம். கொஞ்சமாக வெறும் இவ்வளோதான் தண்ணி கலந்துருக்காங்க. இந்த பதத்துலேயே இந்த மீன் மேக்கரை அதில் சேர்க்குறோம். மீன் மேக்கர் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரை போட்டு கொடுத்தீங்கன்னா ஆசையாக சாப்பிடுவோம். சோம்பு பொடி, கொஞ்சம் சோம்பு பொடி. ஓகேம்மா. ஜீரகப்பொடி. இது மிளகுத்தூள். மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாம். என்னடா அவங்க வாஷ் பண்ணாமல் அப்படியே எடுத்து போட்டாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். அவங்க வந்துட்டு முன்னாடியே இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, அதனால் அதை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுட்டாங்க. அவ்வளோதான். எடுத்து கொஞ்சம் தண்ணி தெளித்து மசாலாலாம் கலந்து விட்டு அது கிண்டினோம்னா அதுக்குள்ளே நல்லா மீல் மேக்கருக்குள்ளே நல்லா கொஞ்சம் காரமெல்லாம் இறங்கிருக்கு. இது இப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிடும். ஸோ மீல் மேக்கரும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கத்து இன்றைக்கி என்னென்னா பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு சூப்பரான டபுள் தமாக்கா ரெசிபி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு விசிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு விசில் வந்துருச்சு அப்படின்னா அதை இறக்கிடலாம். தம்பில் போட்டோம் அப்படின்னா சொன்னே விசில் வந்துருச்சு. மீல் மேக்கர் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு தண்ணியில் நம்ம அந்த ஹீட் வாட்டரை சாரி சுடுதண்ணியில் நல்லா போட்டு அலசி எடுத்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அது ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம், நல்லா சப் பண்ணியிருக்கோம். இந்த டைமில் வந்து நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுட்டிங்கன்னா அதை கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அட்டகாசமான பார்த்தாலே மட்டன் சுக்கா மாதிரி சாப்பிட்றக்கே ஆவலாக இருக்கும். பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். எனக்கு எப்போ ரெடி ஆகும், எப்போ ரெடி ஆகிடலான்னு வெயிட் பண்ணுறேன். அவ்வளோதானம்மா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சூப்பர் யம்மி. கேமராவில் வந்துட்டு அந்த மாய்ஸ்சர் வந்து படியுது, அதனால் சரியாக தெரியல. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஆ ஓகேம்மா. இப்போ அம்மா எனக்காக பிளேட்டில் போட்டு கொடுக்குறாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்ற டைம். நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். மீல் மேக்கர் பேப்பர் ஃப்ரை. நான்வெஜ் வேணாம் இன்றைக்கி எனக்கு, நான் வெஜ்ஜிலேயே வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன் நான்வெஜ் லெவலுக்கு. ஓகே, தேங்க்யூ.